இப்போ கொண்டக்கடலை பிரியாணி செய்யறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன். அதுல வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிருக்கு. இதுல வந்து இப்போ 2 லவங்கம், 2 பட்டைத்துண்டு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் சோம்பு, 2 சின்ன சின்ன பிரியாணி இலை, இதெல்லாம் சேர்த்து இப்போ லைட்டா பொரியட்டும். இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க மீடியம் சைஸ் 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி இருக்கு. இந்த நேரத்துல 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி சேர்த்துக்கிறேன். இதை இப்போ வதக்கிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி இருக்கு, புதினா கொத்தமல்லி எல்லாம். இப்ப நம்ம காரப்பொடி எல்லாம் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தனியா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு நல்லா இப்போ வதக்கிடலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கு. இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், 2 பச்சை மிளகாய், அது இது கூடவே சேர்த்துடலாம். தக்காளி நல்லா குழைவா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கி இருக்கு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது கூடவே இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உங்க சுவைக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்க ஏற்கனவே கொண்டக்கடையில கொஞ்சம் உப்பு போட்டுதான் வேக வச்சிருக்கேன், அதனால பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டா. இதை இப்ப நல்லா வதக்கிடலாம். தக்காளி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா குழைவா வந்திருக்கு. இந்த நேரத்துல 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்து வச்சிருக்கேன். இது நல்லா குக்கர்ல 3 விசில் போட்டு வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன் இதோட. இதை இப்ப நல்லா வதக்கிடலாம். நான் இன்னைக்கு 1.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் தண்ணி சேர்த்துடுறேன். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி வந்து நல்லா கொதியட்டும். நான் 1:1 அளவுல தண்ணி சேர்த்திருக்கேன். உங்களோட அரிசியோட தன்மை எப்படியோ அதுக்கேத்த மாதிரி நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப இந்த தண்ணி நல்லா கொதியட்டும். தண்ணி நல்லா கொதியுது. இப்போ ஊற வச்சு வச்சிருக்க பாஸ்மதி அரிசி இதோட சேர்த்துடலாம். இந்த நேரத்துல நீங்க உப்பு காரம் செக் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். அரிசி போட்டுடலாம். எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டா நம்மளுடைய கொண்டைக்கடலை ரைஸ் பிரியாணி ரெடி ஆயிடும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதியட்டும் நல்லா. இப்போ ஓபன் பண்ணிடலாம். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி ஓரளவுக்கு சாதம் நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ அடுப்பு நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சோம்னா நம்மளுடைய கொண்டக்கடலை ரைஸ் ரெடி ஆயிடும். இது வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப நல்ல லஞ்ச். இது ஈஸியா முடிஞ்சிடும். நீங்க வந்து டயட்ல இருக்கிறவங்கன்னா கூட இதை சாப்பிடலாம். ரொம்ப நல்லது இது. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் தான் தம் வச்சா ரெடி ஆயிடும். இப்போ ஓபன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பரா ரெடி ஆயிருக்கு நம்மளுடைய கொண்டக்கடலை ரைஸ், கொண்டக்கடலை பிரியாணி, எது வேணா சொல்லலாம். ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாருங்க. ரைஸ் எல்லாம் உடையாம நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப வாசனையா இருக்கு. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம அப்பாச்செல்லம் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன்ல வரும். மீண்டும் ஒரு நல்ல சுவையான ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன். பாய்.